ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 ஃபோன் வந்திருக்கு. ஸோ 11 வந்து சின்ன சின்ன ஃபோன் இருக்குது, பெரிய ஃபோன் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 மினி 128 GB பேட்ரி, 128 GB இன்பில்டு பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 86% இருக்குது. பாக்ஸ் இருக்குது, மொபைல் இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 29,500 ரூபா, 29,500, சரிங்களா? ஐஃபோனில் 12 மினி அது, சரிங்களா? ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் M01 இது என்னோட M01 கோர்னு சொல்லிட்டு 1 GB ரேமே 16 GB இன்பில்டு உள்ள மொபைல் இது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2,300 ரூபா தான், 2,300 ரூபா. ஸோ மொபைலில் எந்த இஷ்யூ கிடையாது, நல்லாயிருக்கு. இன்னும் செகண்ட்ஸ் மொபைல் தான், புதுசு கிடையாது, காம்போ கிம்போ மாற்றலை. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், 2,300 ரூபா அது. அதே மாதிரி ரெட்மியில் ஒரு மாடல், ரெட்மியில் 9i சொல்லிட்டு ஒரு மொபைல், இது வந்து பார்த்திங்கன்னா காம்போ சேஞ்ச் பண்ண மொபைலு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கொஞ்சம் லைட்டாக எறியுது, ரொம்ப எறையில ஓரளவு லைட்டாக எறியுது. அந்த காம்போ சேஞ்ச் பண்ணனால ஃப்ரண்ட்டு கேமரா வந்து ரொம்ப மங்களாக இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா, 3000 ருபீஸ் தரேன். ஸோ பாருங்கள், ஐடியா இருக்கா பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து எக்ஸ் இது, 64 GB பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது, 64 GB பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 85 நினைக்கிறேன். இந்த நீங்கள் பார்த்துருவோம், பேட்ரி ஹெல்த்து 100% இருக்குது. பேட்ரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுது, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரியல. ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுதா? செக் பண்ணு. ஸோ இதோட விலை சொல்லிடுறேன் நான். ஐஃபோனில் வந்து எக்ஸ் இது 128 GB தானே, சரி 64 GB ஐஃபோனில் வந்து எக்ஸு 64 GB பேட்ரி ஹெல்த்து 86 இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஐடி வேலை செய்யுது, 2 டோன் மட்டும்தான் வேலை செய்யலை. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15,500 ரூபா, 15,500. பாக்ஸ் இருக்குது, அதே மாதிரி சார்ஜ் ஒயரும் இருக்குது, சார்ஜரும் அந்த மண்டையும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் வந்து Note 10 Pro சொல்லிட்டு ஒரு மொபைலு, இது வந்து பார்த்திங்கன்னா 128 GB தான் வரும்னு நினைக்கிறேன். இது பாருறா 6128 பாரு, ரெட்மியில் வந்து Note 10 Pro 6128 10,500 ரூபா, 10,500, சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் Note 10 இது, கிளாஸ் ப்ரோக்கன் இது, கிளாஸ் ப்ரோக்கன், இந்த கீழே ப்ரோக்கன் ஆகிருக்கு பாருங்க, இந்த ஓரத்தில். ஸோ இங்கே உடஞ்சி பி இங்கே வரைக்கும் வந்துருக்கு. ஸோ சின்னதாக ஒரு பிட்டு உடஞ்சிருக்கு, மற்றபடி டிஸ்பிளே நல்லாயிருக்கு. 8 GB ரேமு, 128, இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 16,000 ரூபா, 16,000 தரேன் Note 10. ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க, ஏன்னா மொபைல் ஆனால் நல்லா தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளேலாம் சூப்பராக இருக்குது, 16,000 ரூபா தான், ஒன்லி மொபைல் தான் இது. உங்களுக்கு எப்படி தோணுது பாருங்கள், லேசாக கீழே உடஞ்சிருக்கு அவ்வளோதான். ஸோ அது பெரிய இஷ்யூ கிடையாது, உங்களோட திருப்தி தான் மெயினாக, நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா விவோ V23 Pro 5G மொபைல் இது ஆக்சுவலாக. இது காம்போ சேஞ்ச் பண்ணதான் பார்ப்பா, இது ஒரு மாதிரி கலராக இருக்குது, முழு கலராக இருக்குது பாரு. காம்போ சேஞ்ச் பண்ணதா இல்லை ஒரிஜினலா? ஒரிஜினல் தானா? நான் எனக்கு தான் தெரியல. விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா விவோ வி ட்வெண்ட்டி த்ரீ ப்ரோ, இதோட 8 GB 128 இது, 5G மொபைல் தான், 8 GB எக்ஸ்ட்ரா 4 GB இருக்குது, 128 இருக்குது. விவோ வி ட்வெண்ட்டி த்ரீ ப்ரோ கிடையாது, இது விவோ வி ட்வெண்ட்டி த்ரீ தான் இது, சரிங்களா? விவோ வி ட்வெண்ட்டி த்ரீ 5G மொபைலானா
எயிட் ஜிபி ரேமு 128 இதோட விலை வந்து பேக் டோர் வேறு உடஞ்சிருக்கு. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆசி மீது எவ்வளோ 16 போட்டானா 16,000 ரூபா தரேன். இதுக்கு பில்லு இருக்குது ஆனால் வாரண்டி கிடையாது. விவோ V23. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட்டில் மொத்தம் 3 பீஸ் இருக்குது. ஒன்று அங்கே சார்ஜ் ஏறிட்டுருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 6 GB ரேமு 64 GB அது வந்து 11,500 ரூபா. ஒன் ப்ளஸ் நாட்டில் 11,500 ரூபா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு அதே மாதிரி 8 128 அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 13,500 ரூபா. ரெண்டு மொபைல் இருக்குது, மொத்தம் 10 மொபைல் கணக்கு வரும். வேறு எது மொபைல் இல்லை பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அவங்ககிட்ட ஒரு 10 மொபைல் இருக்குது மொத்தம். சரிங்களா, இது என்னது இது இது என்னது இது எங்கடா? ஸோ இது வந்து 10 மொபைல் இருக்கு, 10 நான் விலை போட்டு உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு விட்டுறேன். உங்களுக்கு விலை வந்து இதெல்லாம் வந்து கடைக்காரங்கக்கிட்ட எடுக்கிற பீஸ், அதனால் வந்து நீங்கள் விலை உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் எடுங்க. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு ஏதோ போடுறோன்றதுக்காக நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு வாங்க வேணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ரேட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும், பொருள் நல்லா இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் வந்து வாங்குறது வே கடைக்காரங்கக்கிட்ட தான், டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட வாங்கினோன்னா அது விலை கம்மி பண்ணுவோம், எங்களுக்கு தெரியும் எது எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது அவங்க கொடுக்குறாங்க, நம்ம போட்டு விட்றோம், விற்றா அவங்களுக்கு காசு கொடுப்போம், விற்கலைன்னா நாம் திருப்பி கொடுத்துருவோம். சரிங்களா, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. அதில் உங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னா எடுங்க, நான் ஒன்றும் சொல்லலை. சில இது கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஒருவேளை கூட இருக்கிற மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு தேவை இருக்கலாம், அதனால் நீங்கள் தான் பார்த்து முடிவு பண்ணிக்கிறோம். அப்புறம் இது 7 விட்டுட்டேன் சார், ஐஃபோன் 7 இது, சார்ஜ் இல்லை போல இருக்குது. இது 32 இது என்ன ஜிபி ரேம் என்னன்னு தெரியல, நான் சார்ஜ் போட்டு செக் பண்ணிவிட்டு இதே வீடியோவில் அந்த லிஸ்ட்டையும் போட்டு விட்டுறேன். இது நேற்று உள்ளது கிடையாது, நேற்று உள்ளதெல்லாம் போயிடுச்சு. நேற்று 7,000 ரூபாய்க்கு போட்டோம்ல 128 அது போயிடுச்சு. இது இது வேறு, இது வேறு அப்பப்போ வர்றதை நம்ம போட்டுகிட்டே இருப்போம்.